Hi everyone. So in the video la nama enna paaka porom appadina 12th and 11th standard max mega centum challenge iniki day 5 la irukom. So day 5 abdingiradha vada iniki nama 9th day la irukom. Nama indha maasam 30th day kulla mudichiruvom. So day 5 innum 20 naal da irukku. So iniki enna appadina 5 marks vandu pathinga exercise 4.5 la 12th standard ku. Example 4.28, 4.20, 4.22, 4.23, 4.29. அவ்வளோதான். 2 மார்க் மேல கொஞ்சம் லைட்டாக கொடுத்துப்போம், பட் எல்லாம் சின்ன சின்ன சம்மர். எக்ஸசைஸ் 4.1 4, 5, 6, 7. எக்ஸாம்பிள் 4.1, 4.2. 4.2 2, 4, 7. என்ன சார் இவ்வளோ சம் தந்துருக்கீங்கன்ற 1.5 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். முடிப்பீங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. போர்ஷன்ஸ் முடிக்கணும்ல. 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 5 மார்க் வந்து 4.4 மேத்தமேட்டிக்கல் இண்டெக்ஷனில் கொடுத்துருக்குறேன். 1.467 கொடுத்துருக்குறேன். எக்ஸசைஸ் 2.2 3.6 இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க், இதெல்லாம் 5 மார்க். எக்ஸாம்பிள் 2.5, 2.3, 2.1. எக்ஸசைஸ் 2.4 ஃபஸ்ட்டு சம் 10th சம். எக்ஸாம்பிள் 2.10, 2.11. ஸோ மொத்தமாகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்குன்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து 1, 2, 3, 4, 5 5 மார்க்கு. 2 மார்க்கை மார்க் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 9 2 மார்க் 3 மார்க்கு, 5 5 மார்க், மொத்தம் 14 சம்மு. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு அதே மாதிரி 5 5 மார்க்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அதே மாதிரி 14 சம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி தான், பட் குட்டி குட்டி சம்ஸ் தான். 2 மார்க் 3 மார்க் போட்டுடலாம். ஸோ டே 5 கம்ப்ளீட் பண்ணுங்கள். டே 4 முடி யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மெசேஜஸ் எல்லாம். நான் அதனால தான் லைவ் வந்தேன். நேற்று என்னால் கொஞ்சம் முடியல, அதனால் லைவ் வரலை. ஸோ இன்றைக்கி நைட்டு எல்லோரும் சொன்னீங்க 10:30 முன்னாடியே கொஞ்சம் லைவ் வைக்க முடியுமான்னு கேட்டிங்க. நான் முடிஞ்சளவுக்கு பார்க்குறேன், டெஸ்ட்டு போயிட்டுருக்கேன் நம்ம சென்டரில். ஸோ அதனால் 10:30 ஆயிடுது. இன்றைக்கி 10:30 தான் லைவ் வர முடியும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த மெகா சேலஞ்ச் இன் 25 டேஸ் சேலஞ்ச் டே 5 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் 2 கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 5 நாள் எவ்வளோ சம் போட்டிருப்பீங்க கணக்கு போட்டு பாருங்கள். 11th ஸ்டாண்டர்ட் அப்படி தான், 5 நாள் எவ்வளோ சம் போட்டிருப்பீங்க. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஏதாவது முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ.